வணக்கம் பிள்ளை இன்றைக்கி ஆன ரெண்டாவது ப்ரோமோல மூலம் நிஷாவுடைய மாஸ்டர் பிளான் பற்றி தான் நான் அந்த வீடியோ போகிறேன் அதாவது கடைசி சில நாட்களாகவே வந்து பாலாஜி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வராரு ரியோ நிஷா அர்ச்சனா அதுக்கப்புறம் வேல்முருகன் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக இருக்காங்க இவங்கள யாராவது ஒருத்தர் தொட்டாலே வந்து அவ்வளோ பேரும் சேர்ந்து அவங்க ஒருத்தர் யார் தடுறாங்களோ அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நிரூபணமாக இருக்குது யார் காரணம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை சொன்ன உடனே நிஷா வராங்க வேல்முருகன் வராது ரியோ வராங்க எல்லாருமே வந்து பாலாஜி எதிர்த்து வந்து கார்னர் பண்ணுறாங்க ஸோ இதிலே வந்து தெல தெரியுது இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பாலாஜி சொன்னது விஷயம் அப்படியே ப்ரூஃப் ஆகிட்டு இந்த ரெண்டாவது ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து என்ன உட்கார வச்சு அம்மி அரைக்கிறேன்னு சொல்ல அம்மி அரைக்கும் அப்போ அப்படின்னு சொல்லுறேன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ரியா என்ன சொல்கிறாரு நான் வந்து எல்லாரையும் அம்மி அரைக்க சொல்லுவேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூலா வந்து ஜூஸ் குடிச்சே சொல்கிறாரு உடனே ரியா வந்து சொல்கிறாரு எல்லாத்தையும் நாங்கள் உட்கார வச்சு அம்மி அரைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினச்சிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வராரு அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிஷா சொல்றாங்க பொம்பளைங்களெல்லாம் உட்கார வச்சு அம்மி அரைக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தத்தை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அர்ச்சனா வந்து அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அதை தான் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க ஒன்று ரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா மரியாதை முக்கியங்க மரியாதையை தான் பேசணும் ஏன் எப்படி பேசணும் அப்படிங்கும்போது பாலா சொல்கிறேன் நான் யாரையும் வந்து மரியாதை குறைவாக பேசலையே அப்படிங்கும்போது வேல்மணி வந்து நீங்கள் பேசாதீங்க எல்லாமே வந்து கேமரா பாத்துட்டே தான் இருக்குது நீங்கள் மரியாதை குறைவாக தான் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை நடக்குது ஆனால் இருந்தாலும் பாலா வந்து கூலாவே வந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காரு அதாவது ஃபைனலாக வந்து அர்ச்சனை சொல்கிறாங்க அம்மி அரைச்சா தான் நீ சோர் திண்டுருக்க அம்மி அரைச்சா தான் இது நீ சோர்த்திங்கிற அப்படிங்கிற மாதிரி லோக்கலாக இறங்கி வந்து சண்டை போடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது ஆனால் இந்த ப்ரோமோல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா வந்து குறிப்பிட்ட வந்து பெண்களை டார்கெட் பண்ணி சொல்லலை அதாவது என்ன சொல்கிறேன் நான் எல்லாத்தையுமே நான் வந்து அம்மி அறிக்கை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அதுதான் வந்து ரியோவும் வந்து சண்டை போடுறாரு என்ன நீ வந்து எல்லாத்தையுமே வந்து அம்மி அறிக்கை வைப்பேன்னா என்ன அர்த்தத்துல நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ரியோவும் சண்டை போடுறாங்க ஆனால் நிஷா வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பெண்கள் எல்லாத்தையுமே வந்து அம்மி அம்மி அதிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவன் எதையோ வந்து பெண்களை மட்டுமே சொன்ன மாதிரியும் அவ பொதுவா எல்லாத்தையும் தான் சொன்னாரு ஆனா பெண்களை மட்டுமே சொன்ன மாதிரி வந்து இந்த பாலாவ பாலாக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு பெண்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீட்டு கிடையாது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சுக்கா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்